ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளரும் பிறை. இன்றைக்கி வந்து கிச்சன் கிளீனிங் தான். கிச்சன் இல்லை, மொத்தத்தில் கிளீனிங் மோட்டிவேஷனோட ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் க்ளீன் பண்ணீங்க, என்ன க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் அதிகம், ஏன்னா நம்ம வந்து மிளகா செடி நடுறதுனால வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து ஒரே நாளாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா வீடும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே எப்போவுமே க்ளீன் வந்து பண்ணுவேன். நான் இது இந்த ஈக்குவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிச்சனுக்கு மட்டுமே தனியாக வந்து வச்சுருக்கேன், அதில் தான் வந்து கூட்டுறேன். நீங்கள் அதுக்கு மாதிரி தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து வேறு பக்கம் கூட்டுறத வந்து இதில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து சுற்றி வர ஸ்லெல்ஃபு ஃபுல்லாக வந்து மருந்து போட்டு வச்சுருவேன், ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து எறும்பு ரொம்ப அதிகம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாப்பில் வந்து ஃபுல்லாக வந்து மருந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட பேப்பர் விரிச்சுட்டு அப்புறம் எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பேன். நான் வெளியில் எங்கேயுமே திங்ஸை கொண்டுட்டு போகல, பக்கத்தாலேயே கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து வச்சுருந்து நான் வந்து ஷெல்ஃபில் வந்து க்ளீன் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இது பண்ணுவேன். நீங்கள் அதே மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு, அதாவது வீடியோ காதில் வந்து கேட்டுக்கிட்டு, இந்த மாதிரி மோட்டிவேஷனலான வீடியோ பார்த்துக்கிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலுப்பு தெரியாது. உங்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா காலையில் வந்து நீங்கள் பிஸியாக வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி, இல்லைன்னா லன்ச்சுக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு கிச்சனில் வந்து சமையல் வேலை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, டென்ஷனே இல்லாமல் வந்து குழந்தைங்க வரக்குள்ள வந்து ஒரு வீடுனால வீடு வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், பாட்டு கேட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து காஃபியோ டீயோ வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டம்ளர் நல்லா சுட சுட வச்சு குடிச்சுட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து லன்ச் முடிச்சுட்டு இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த நான் வந்து அந்த பேப்பர் தான் போட்டிருக்கேன். அந்த பேப்பரில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து டஸ்ட்டு மட்டும்தான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா ஒன் வீக்குக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணேன். அதனால் வந்து நான் அப்படியே வந்து மேலே மட்டும்தான் தொடச்சி வைக்கிறேன். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு திங்ஸ் மோய 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 நீங்கள் வந்து கையோடு வந்து கழுவி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு நாள் தொடச்சி மட்டும்தான் வைக்கிறேன், தொடச்சிட்டு ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம கை பக்கத்தில் இருந்து அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணுவா இருக்கும். நான் அந்த சைடு கொண்டு வச்சுனா எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம், எனக்கு எடுத்து கொண்டு வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறனால வந்து நான் அப்படியே தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி பாருங்கள், அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதாவது கிச்சனுக்குள்ளே போகிறக்கே புதுசாக போகிற மாதிரி இருக்கும், அந்த திங்ஸ் வந்து இடம் மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் மாற்றுவேன். ஒரு சில டைம் வந்து ஏதாவது புதுசாக வாங்கினாலோ இல்லை இருக்கிற திங்ஸையே மாற்றி மாற்றி வச்சுக்குவேன், ஏன்னா அது பார்க்கும்போது நம்மளுக்கு பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே துணியிலேயே தொடச்சிட்டு ஈர துணியில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் மட்டும் இன்னும் போடாமல் இருக்கேன். நாளைக்கு மாப் போட்டுக்கலான்ட்டு ஒற்றை எல்லாமே அடைச்சிட்டு எல்லா வீடுமே வந்து கூட்டி குப்பை எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட்டி விட்டுட்டு நம்ம தொடச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பொங்கல் வேலை வந்து ஆரம்பித்தாச்சு. யாருக்கெல்லாம் பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வரக்க ஆரம்பிச்சிருச்சு, காப்பு கட்டு, அதுக்கப்புறம் வந்து வாசல் பொங்கல், அதுக்கப்புறம் மறுபடி பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல். இப்படியே தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் வந்து பொங்கல், நம்ம ஊரில் வந்து பொங்கல் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி தொடர்ந்து நான் வந்து அந்த வீடியோவெல்லாம் எடுத்து உங்களுக்காக போடுறேன். வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கிடச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். இது நல்ல உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்ததா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.